இயேசு பிரியமானவர்களே, 2004 ஆண்டு டிசம்பர் மாதம் 26 தேதி ஒரு மாபெரும் மறக்க முடியாத நிகழ்வு ஒன்று நடந்தது. யாருக்கு தெரியும்? வேளாங்கண்ணி கிடையாது, சுனாமி. அப்கோர்ஸ் வேளாங்கண்ணி அஃபெக்டட். மாபெரும் பேரழிவு ஏற்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள். பல வீடுகள் அழிந்து போய்விட்டன. எத்தனை பொருட்கள் சேதம் அடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு நிகழ்வானது நடந்தது. மக்கள் எத்தனை பேர் இறந்துட்டாங்கல்ல, என்ன பண்றது? ஜேசிபி கூட்டு வந்து குடி நோண்டி அப்படியே கிளீன் பண்ணி அப்படியே தூக்கி போட்டு புதைப்பாங்க. அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஜேசிபி அந்த மிஷினட்டு போயிருக்காங்க. ஏதோ ஒரு காலு மட்டும்தான் தெரிஞ்சு, காலு மட்டும்தான் தெரியுது, வேற எதுவும் தெரியல. சரி, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பொறுமையா நிதானமா அந்த உடல் மீது இருக்கின்ற கற்கள் எல்லாம் எடுத்து சைடு வச்சுட்டு பார்த்தாங்களாம். அவங்களுக்கு அதிர்ச்சியான ஒரு செய்தி கிடைத்தது. ஒரு பெண்மணி, ஒரு தாய் தன்னுடைய சிறிய குழந்தை, கை குழந்தையை தன்னுடைய மார்பில் அணைத்து கொண்டு இப்படி படுத்திருக்காங்க. தாய் இறந்து விட்டால் குழந்தையும் இறந்து விட்டது. ஆனால் செய்தியிலே இவ்வாறு வந்தது, இதுதான் உண்மையான அன்பு. தாய், நான் இறந்து போனாலும் பரவாயில்லை, நான் செத்து போனாலும் பரவாயில்ல, ஆனால் என்னுடைய குழந்தை வாழ வேண்டும், என்னுடைய குழந்தைக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் என்று கூறி தன்னுடைய குழந்தையை காப்பாற்ற அவ்வாறு அரவணைத்து தலைகீழ அப்படி படுத்திருக்காங்க. இதுதான் உண்மையான அன்பு, உணர்வோடு இருக்கின்ற அன்பு, உள்ளத்தோடு அகத்தோடு வாழ்கின்ற அன்பு. வெளிப்படையாக போலியான வெறுமையான அன்பு கிடையாது. தற்காலத்தில் பார்க்கின்றோம் அன்பு. அன்பு பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எவ்ரிவேர் அன்பு, லவ் லவ் லவ். ஐ லவ் யூ, யூ லவ் மீ, எவ்ரிபடி இஸ் லவ் யூ. ஆனால் வித்தியாசமான ஒரு அன்பை என்ன பார்க்கின்றோம். ஒருவரிடம் பணம் இருந்தால் எப்படியாவது அவரை அன்பு செய்து அவரை நம்முடைய கைகளில் போட்டுக்கிட்டு பணம் பறித்தல் நாம் முயற்சி செய்கின்றோம். அல்லது பதவியோ அந்தஸ்தோ இருக்கின்ற இடத்தில் சென்று அவரிடம் நாம் உறவு மேற்கொள்கின்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோ இத்தகைய ஒரு அன்பை பற்றி இன்றைய வாசகத்தின் வழியாக நமக்கு கூறவில்லை. மாறாக முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு வல்லமையோடும் உன் ஆண்டவராகிய கடவுளை நீ அன்பு செய்வாயாக. இரண்டாவது, நீர் உன்னை அன்பு செய்வது போல உன்னுடைய அயலாரையும் நீ அன்பு செய்வாயாக. மாபெரும் கட்டளை, மிகவும் சிறந்தவை. இந்த உலகத்தில் சிவில் லவ்வாக இருக்கட்டும், எங்கேயுமே சரி, ஏதானும் ஒரு ரூல் இருக்குது, ஒரு வழிமுறைகள் இருக்குது, ஒரு சட்டத்திட்டங்கள் இருக்குன்னா அதற்கு அடிப்படையாக இருப்பது இந்த கடவுள் கொடுத்த இந்த மாபெரும் கட்டளை, அன்பு. ஆக அன்பு என்பது கிறிஸ்துவ சமுதாயத்திலே நம்முடைய குடும்பத்திலே மிகவும் முக்கியமான ஒன்று. பல முறைகள், பல வார்த்தைகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். பல குருக்கள் வந்து அன்பை பற்றி உங்களிடம் போதித்திருக்கலாம். ஆனால் அந்த அன்பை உணர்ந்து வாழ்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்வானது செம்மையாக்கும். அதாவது அன்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாணயத்திற்கு, ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கங்கள் இருக்கின்றது. அதே போன்று நம்முடைய வாழ்விலே ரெண்டு பக்கங்கள் இருக்க வேண்டும். ஒன்று கடவுள், மற்றொன்று நம்முடைய அருள் சகோதரிகள், சகோதரிகள் ஒரு சகோதரர்கள் அயலார்கள். ஒரு ரோஜா பூவை எடுத்து பார்ப்போமானால் நறுமணம் வரும், அதே நேரத்தில் முள்ளும் இருக்கும். அதுபோன்று நம்முடைய வாழ்விலே கடவுள் இருக்க வேண்டும், நம்முடைய அயலாரும் இருக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இறை அன்பு இல்லை என்றால் பிறர் அன்பு இல்லை, பிறர் அன்பு இல்லை என்றால் இறை அன்பு இல்லை என்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆக நாம் முழுமையாக செய்ய வேண்டியது என்ன என்றால், கடவுளை முழுமையாக நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏன்?
எதற்காக கடவுளை நாம் அன்பு செய்ய வேண்டும்? முதல் முறையாக கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுள் நம்மோடு வாசம் செய்கின்றார், நம்மோடு பயணித்து வருகின்றார், நமக்குள்ளே தன்னுடைய ஆவியை பிடிந்து ஆட்கொள்கின்றார். இல்லை என்றால் கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை வேளையிலே நாம் இந்த ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்க முடியாது. கடவுளுடைய அருளும் கிருபையும் உங்கள் மேல் இருக்கின்றது. நாம் எத்தனை பாவங்கள் செய்தாலும் எத்தனை தவறுகள் செய்தாலும் கடவுள் நம்மை தொடர்ந்து அன்பு செய்கின்றார். பேதுரு கடவுளுடன் இருந்தவர், கடவுளுடைய அருளை பெற்றவர். ஆனாலும் கடவுள் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது மறுதளித்தார். ஒன்று முறை அல்ல, இரண்டு அல்ல, மூன்று முறை நீர்தானா அவருடைய சீடர் என்று கேட்ட பொழுது தெரியாது, தெரியாது அவர் யார்னு எனக்கு தெரியாது. அது உண்மையான அன்பு அல்ல, போலியான அன்பு. பல அற்புதங்களை அவர் பார்த்திருக்கலாம், கடவுளிடம் ஒரு சில நற்பண்புகளை பார்த்திருக்கலாம். ஆகவே தான் பேதுரு அன்பு செய்திருப்பார். ஆனா அதுக்கப்புறம் அவரு முழுமையா அன்பு செய்தார். ஆகியேசு பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 3 இறை வசனங்கள் 12 வாசிக்கின்றோம். கடவுள் உலகின் மீது அன்பு கொண்டார், ஆகவே தன்னுடைய உரிய மகனை உலகத்திற்கு அனுப்பினார். விசுவசிக்கின்ற ஒவ்வொருவரும் இறை ஆட்சியை பெறுவீர், மீட்பை பெறுவர் என்று கடவுள் மிகவும் அருமையாக கூறுகின்றார். ஆக கடவுளை நாம் முழுமையாக முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும். ஒரு சில பேர் இருக்காங்க பாருங்க, கோயிலுக்கு வரமாட்டாங்க, ஜபமும் பண்ண மாட்டாங்க. ஜபம் பண்றவங்களும் விட மாட்டாங்க, அன்பு பண்றவங்களும் விட மாட்டாங்க. தவறு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க கடவுளே கிடையாது. ஒரு நாள் சென்னையிலிருந்து பாண்டிச்சேரி போயிட்டு இருந்தோம் ட்ரெயின்ல. என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, நான் ஃபோன் பேசிட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டு என்னோட ஜபமாலை போட்டிருந்தான். பார்த்தாரு, பார்த்து சொன்னாரு, நீ கிறிஸ்டன் அண்ணாரு. ஆமாம், நான் கிறிஸ்டன் தான் சொன்னேன். திருப்பி நான் ஒரியாவில் பேசணும், தெலுங்கில் பேசணும், இங்கிலீஷ் பேசணும், பல மொழிகளை பேசணும்னு அவர் டவுட் வந்துருச்சு. உன்னை பார்த்த வித்தியாசமாக இருக்கே, நீ ஆக்சுவலி யாருப்பான்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் ஃபாதர், சர்ச்சி ஃபாதர், சர்ச்சி ஃபாதர்னா சொன்னான். திடீர்னு அவர் கோவம் வந்துருச்சு, ஏன்னு தெரியல. திடீர்னு எழுந்து ஒரு வார்த்தை சொன்னார், நீங்களாம் போலியானவர்கள், பொய் சாட்சி சொல்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து என்பவர் இல்லவே இல்லை, அவர் பிறக்கவும் இல்லை, மீண்டும் உயிர் தேழவும் இல்லை. நீங்கள் தவறான கருத்துக்களை கூறி மக்களை மனமாற்றம் செய்கிறீர்கள், மதமாற்றம் செய்கிறீர்கள் என்று சொன்னார். பொறுமையா பாசத்தோடு சொன்னார், இப்படி சொல்லக்கூடாது, நீங்க இந்தா இருக்கட்டும், முஸ்லா இருக்க, அது எங்களுக்கு தெரியாது, எங்களோட விசுவாசம், நாங்க இப்படிதான் இருப்போம். அவர் உடவே இல்லை, என்ன டார்ச்சர் மேல டார்ச்சர் பண்ணார். எனக்கு கோவம் வந்துருச்சு. உங்களுக்கு கோபம் வருமாறாதா? ஏந்து அடிச்சனா? நான் ஒரு அடி அடிச்சா என்ன 10 அடி அடிச்சிருப்பாரு, அவர் ஸ்ட்ராங்கா இருந்தார். அவர் நான் என்ன பண்ணேன், என் பையில ஒரு பக்கத்துல ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, ஜஸ்ட் ஒரு ஆப்பிள் இருந்துச்சு, ஆப்பிள் வாங்கி எடுத்து லைட்டா சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், இந்த ஆப்பிள நான் சாப்பிட்ருக்கேன், ஆனால் நீங்கள் ஒரு பதில் சொல்லணும், இந்த ஆப்பிளில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கு, இந்த ஆப்பிளில் எவ்வளோ டேஸ்ட் இருக்கு. அவரால் சொல்ல முடியல, ஏன்னா அவரு சாப்பிடல, நான் தானே சாப்பிட்டேன். அவர் சொன்னார், எனக்கு தெரியாது. அப்போ அவர்கிட்ட சொன்னான், எவ்வாறு இந்த ஆப்பிளில் இருக்கிற டேஸ்ட் உனக்கு தெரியாதோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவை நீ அறியாமல் இருக்கின்றேன். எனக்கு இந்த ஆப்பிள் இருக்கின்ற அந்த டேஸ்ட், அந்த ருசியானது தெரியும், ஏனென்றால் நான் சாப்பிட்டேன். அதே கொண்டுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கின்றேன், தெரிந்திருக்கின்றேன், அனுபவித்திருக்கின்றேன். கடவுள் என்னோடு வாசம் செய்கின்றார், அவருடைய இறை அன்பை நான் பகிர்ந்திருக்கின்றேன். ஆகவே தான் கடவுள் இருக்கின்றார் என்று அவருக்கு பதிலளித்தேன். ஆகிய இயேசு பிரியமானவர்களே, கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார், கடவுளை நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவது, டைம் ஆச்சு, நம்முடைய அயலாரையும் அன்பு செய்ய வேண்டும். அயலார் என்றால் யாரு? நம்முடைய அக்காவா, நம்முடைய தங்கச்சியா, நம்மளுடைய குழந்தைகளா, நம்மளுடைய மனைவியா? யார் அயலார்? யாருமா நம்மளுடைய அயலார்? யாரு? நம்மளுடைய அக்கா கிடையாது,
நம்முடைய அம்மா கிடையாது பாசமா ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு. ஏழை எளிய மக்கள், பிச்சைக்காரர்கள் உண்பதற்கு உணவு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இறை மக்கள், உறங்குவதற்கு இடம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இறை மக்கள், நோயாளிகள், நம்மை அண்டி வருகின்ற இறை மக்கள், அவர்கள்தான் அயலார்கள். அவர்களைத்தான் நாம் அன்பு செய்ய வேண்டும். ஏனென்றால் கடவுள் செவிடரோ குடுரோ, செவிடரோ முடக்குவாதமுற்றோரோ அல்லது பணக்காரரோ ஏழை என்று பாராமல் அனைவருமே அன்பு செய்தார். யூத நாட்டிலே யூதர்களால் கருதப்பட்ட, ஒதுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, வதிக்கப்பட்ட, வஞ்சிக்கப்பட்ட மக்களை கடவுள் அன்பு செய்தார். அதே போன்றுதான் நாம் அனைவரும் அன்பு செய்ய வேண்டும். இரண்டாவதாக தொடக்க நூலில் பார்க்கின்றோம், அதிகாரம் ஒன்று இறைவசனம் 26 பார்க்கின்றோம், கடவுள் நம்மை அனைவரும் அவருடைய உருவத்திலும் சாயலிலும் படைத்தார். நம் அனைவருமே, உன்னை மட்டும் கிடையாது, என்ன மட்டும் கிடையாது, நம் அனைவருமே. ஆக அடுத்து இருப்பவரும் நம்முடைய உடல் சார்ந்தவர், அடுத்து இருப்பவரும் கடவுளுடைய மக்களானவர். ஆக அவரையும் நாம் முழுமையாக அன்பு செய்ய வேண்டும். மூன்றாவதாக துய பவுல் கொரிந்திய மக்களுக்கு தன்னுடைய முதல் கடிதத்தில் கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் இறைவனுடைய ஆலயங்கள். நீ என்று கூறவில்லை, ஒருவரை பார்த்து மட்டும் நீ மட்டும் என்று கூறவில்லை, மாறாக நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய ஆலயங்கள். அந்த ஆலயத்திலே தூய ஆவியானவர் வாசம் செய்கின்றார். ஆக நாம் அனைவரும் கடவுளால் உருவாக்கப்பட்டவர்கள். ஆக நாம் அனைவருமே அன்பு செய்ய வேண்டும், குறிப்பாக நம்மளுடைய அயலாரை அன்பு செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களை அன்பு செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட அன்பு என்றால் முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு ஆற்றலோடும் அன்பு செய்து கிறிஸ்து கொடுக்கின்ற அன்பை பெற்று மன நிறைவோடு வாழ்வை வாழ முயற்சி செய்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஒரே கடவுளை நம்புகின்றேன், உன்னகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவையும் படைக்கிறேன்.